వాసమ్య వాసమ్య పసిమని ఊసిమని లాల్ కృష్ణమ్య వాసమ్య బొమ్మ బ్యాండేకి పసిమని ఊసిమని వాసమ్య వాసమ్య இந்த சாமி இது இயேசு கிறிஸ்து உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது உங்க தலைமுறை செழிக்க பண்ணுவார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏ புல மைனா, அங்க பாரு புல, எல்லா வானவ நட்சத்திரம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குதுல புல. நீ வேற போ மச்சான், நம்ம இருக்க வீடோ இல்ல, நிலையான ஊரோ இல்ல. நமக்கு அந்த வானம் தான் கூற, இந்த பூமி தான் நமக்கு பஞ்சமத்த. கொஞ்சம் சிரியம் புல்ல, கொஞ்சம் சிரிப்புல. சரி மச்சான். ஏ சாமினா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அவங்கள பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அவர் வந்து நம்ம பாவங்களுக்காக அவரை வந்து சிலுவையில் அறிஞ்சாங்க. நம்ம காயங்களெல்லாம் மாற்றுவாரு. அவரை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இயேசு சாமியை உங்க குலசாமியா ஏத்துக்கினீங்கன்னா உங்க துக்கம் வந்து சந்தோஷமா மாறும். ஆமா ஆமா, சாமியை பார்க்க முடியுமா? வாட், அப்ப இயேசு சாமியை பார்க்க முடியாதாமா? ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங். யூ டோன்ட் வரி ஆர் ஃபீல். ஐ ஜஸ்ட் கோ இன் டு த சர்ச் அண்ட் சீக் தி பீப்புள் ஃபார் த ஹெல்ப். ஓகே, இயேசு சாமியை பார்க்க முடியாதாமா? ஐ டோன்ட் நோ. வாசாமியோ வாசாமியோ பசிமணி ஊசிமணி இல்லாத விக்கிற சாமியோ வாசாமியோ வாசாமியோ பார்த்தா பல பல நானே வர வர சர்ச்சுக்கு வர என்னாலே பாக்க முடியல. அம்மா சாமிமா, சரியான பைத்தியமாய்வ. அப்போ இன்னைக்கும் இயேசு சாமியை பார்க்க முடியாதா? தலைவரே, இந்த மைனா பிள்ளை இந்த துரசாமி பையனா எப்ப பார்த்தாலும் இந்த சர்ச்சுக்கிட்டே சுத்தின்னு இருக்காங்க. ஆமா ஆமா தலைவரே, அவங்களுக்கு ஒரு முடி கட்டியே ஆகணும். மைனா ஏசாமி ஏசாமி போனதுனாலதான் அவளுக்கு 12 வருஷமா குழந்தையே இல்லை. ஆமா ஆமா, அதனாலதான் சாமி குத்தம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, தலைவர் சொல்றது சரிதான். ஏ மச்சான், நானும் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஏசு சாமி ரொம்ப நல்ல சாமியா, நம்மளும் அவரை போய் பார்க்கலாமா? ஏ புள்ள சத்தமா பேசாத. ஏற்கனவே மைனாவையும் துரசாமியும் கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறத பத்தி பேசினு இருக்காங்க, நம்மளையும் கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வச்சிட போறாங்க. அழாத புள்ள அழாத. ஏய், வியாபாரத்துக்காக கோயிலுக்கு போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க, மசூதிக்கு போறவங்க எல்லாம் வியாபாரத்தை மட்டும்தான் பாக்கணும். இந்த சாமி கும்பிடுறேன் அந்த சாமி கும்பிடுறேன் எல்லாம் வேலை வச்சுக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு சாமி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு குலம் இருக்குது. சொல்றேன் நம்ம சாமியை குலத்தையும் பத்தி. சாமி வந்து குதிரவாலா மக்காயாலா, நம்ம குலம் வந்து பேங்கடா போங்கடா. கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா, இவங்களை மட்டும்தான் நம்ம கும்பிடணும். இதுதான் நம்ம சாமி, இதுதான் நம்ம இனம். இதை தவிர வேற ஏதாச்சும் சாமி கீமினி நீங்க கும்பிட்டீங்கன்னா நம்ம இனத்தை விட்டு நீக்கி வச்சிருவேன். நேத்து தலைவர் சொன்னார்ல, அது நமக்கு இல்ல, அந்த மைனாவுக்கும் துரசாமிக்கும் தான். ஏன்னா அவங்க தானே எப்பவுமே சர்ச்சாண்டே இருக்காங்க. மைனாக்கும் துரசாமிக்கும் நல்லா வேணும் அவங்களுக்கு. சாமி ஏசு சாமி, உன்னை நான் எப்போதான் பார்ப்பேன். மச்சான், நம்ம சமுதாயம் நம்மளை வெறுக்குது, தள்ளி வைக்க பார்க்குது. நம்மளுக்கு குழந்தையும் இல்லை, நம்ம வேண்டாத சாமியும் இல்லை. நம்ம எதுக்கு மச்சான் உயிர் வாழணும்? நீ சொல்கிறதும் சரிதான் புள்ள. பேசாம நம்ம செத்துடலாமே. நீ இப்படி சொல்லுவன்னு தெரிஞ்சுதான் நான் விஷம் வாங்கிட்டு வந்துட்டேன். மகளே மகளே, மைனா மகனே, துரைசாமி எழுந்திருங்கள். யாரு சாமி நீங்க? நீ தேடி வந்த இயேசு நான் தான். நான் தேடி வந்த இயேசு சாமியா நீங்க? ஆம் மகளே, வார வாரம் நீ என்னை தேடி வந்தாய், ஆனால் இன்று நீ வரவில்லை. அதனால் நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான மகள். உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் குலசாமி நீங்க தான் சாமி.
பார்த்து பாருங்கோ நம்ம நாடோடி கூட்டந்தானுங்கோ ஊசி மணி பாசி மணி நிக்க வந்தேங்கோ நாங்க உண்மையான தெய்வத்தை தான் கண்டு கொண்டேங்கோ ஊசி மணி பாசி மணி நிக்க வந்தேங்கோ நாங்க உண்மையான தெய்வத்தை தான் கண்டு கொண்டேங்கோ